வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்ற முதலமைச்சருக்கு பல்லாயிரக்கணக்கானோர் உற்சாக வரவேற்பு. மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தவ் தாக்கரேவுக்கு உத்தரவு. ஆளுநரின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாட சிவசேனா திட்டம். நாட்டின் முதல் எம்ஆர்என்ஏ தடுப்பூசியான ஜெம்கோவேக் 19 தடுப்பூசியை அவசர கால பயன்பாட்டிற்கு பயன்படுத்தலாம். இந்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் அனுமதி. நாளை விண்ணில் பாய்கிறது PSLV-C53 ராக்கெட். இன்று மாலை 5 மணிக்கு கவுண்ட் டவுன் தொடக்கம். அரசு பேருந்துகளில் மகளிருக்கான இலவச பயண திட்டத்தின் மூலம் இதுவரை 131 கோடி பேர் பயணம். போக்குவரத்துத்துறை தகவல். இந்தியாவில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 14,500 தாண்டியது. 99,602 பேர் சிகிச்சையில் உள்ளதாக ஒன்றிய சுகாதாரத்துறை தகவல். மின்வாரிய ஊழியர்கள் சீருடை விதிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்வாரியம் எச்சரிக்கை. குஜராத் மனித உரிமை ஆர்வலர் தீசா சிதால்வாட், ஐபிஎஸ் அதிகாரி ஸ்ரீகுமார் கைது செய்யப்பட்ட விவகாரம். ஐநா மனித உரிமைகள் ஆணையம் எதிர்ப்பு. சீனாவில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மக்களை வாட்டி வதைக்கும் வெப்ப அலை. வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க திறந்தவெளி நீச்சல் குளத்தில் குளிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள். பாகிஸ்தானில் நிலவி வரும் தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். காவல்துறையினர் தடியடி நடத்தி கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் பரபரப்பு.